Hi students, so இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது வந்து 12th physicsல 6th lesson I mean opticsல வரக்கூடிய ஒரு part அதாவது ஒரு topicன்னு சொல்லலாம் first topic see 6.1.1 ray optics நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லிருந்தேன் அப்படினா optics which is related with what light related ஆன ஒரு topic this is a branch of physics அப்படினு சொல்லலாம் deals with what behavior and properties of what light behavior அதோட properties பண்புகளையும் வந்து நம்ம பத்தி படிக்கிறது இல்லையா எதோட பண்புகள் எதோட properties லைட்டோட properties பத்தி படிக்கிறது இல்ல ஓகே சோ இந்த ஆப்டிக்ஸ் வந்து நான் ரெண்டா சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா சோ அதாவது லைட்ட பத்தி ஈஸியா நம்ம அனலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஆப்டிக்ஸ் வந்து ஃபர்தரா ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருப்போம் சோ ஒன் இஸ் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ இப்போ நம்ம அதை பார்க்க கூடியது வந்து ஃபர்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் சரி சோ ரே ஆப்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் ரே எப்படி டிராவல் ஆகும் இன் எ ஸ்ட்ரைட் லைன் இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்ல போனா லைட் ரே டிராவல் இன் எ ஸ்ட்ரைட் லைன் ஓகே வித்வுட் எனி டிவியேஷன் இன் எ மீடியம் வித்வுட் எனி டிவியேஷன் இன் எ மீடியம் ஒரு மீடியம்ல வந்து எந்த டிவியேஷன் இருக்காது இப்ப எக்ஸாம்பிள் ஏர் எடுத்துப்போமே இல்லையா ஏர்ல வந்து லைட் டிராவல் ஆகுது ஒரே மீடியம்ல டிராவல் பண்றதுனால அங்க வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல அப்படின்னா வேற எந்த மீடியமும் இன்டர்ஃபியர் ஆகல அப்படின்னா அந்த லைட் ரே எப்படி ஆகும் ஸ்ட்ரைட்டா வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சோ ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா இந்த நெக்ஸ்ட் இந்த எப்போ வந்து இது டிவியேட் ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஒரு தடை இல்ல ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிசம் யூஸ் பண்ணுவோமே இது லைட் சோ அதாவது ரே ஆப்டிக்ஸ்ல வந்து லைட் எப்படி கன்சிடர் பண்ணுவோம் கன்சிடர் அஸ் இல்ல லைட் இஸ் கன்சிடர் அஸ் எ ரே லைட் வந்து எப்படி கன்சிடர் பண்றோம் ஒரு ரே மாதிரி கற்பனை பண்றோம் ரேனா இந்த மாதிரி இதுதான் லைட் ரே அதே மாதிரி தான் எடுத்துக்கிது வந்து ஒரு லைட் ரே ஸ்பெஷலா நான் வந்து ஒரு ஒயிட் லைட் யூஸ் பண்றோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சோ இதுல விழுந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கிற மீடியம் வந்து ஏர் இது வந்து ஹார்டா இருக்கும் ஒரு கிளாஸ் பிரிசம் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க ஒரு கிளாஸ் பீஸ் சோ அப்ப இது ஹார்டா இருக்கும் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்ப ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்குள்ள டிராவல் ஆகுது ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகம் தமிழ்ல சொல்லுவாங்க அப்ப இது ஹார்டா இருக்கும் அப்ப என்ன உள்ள வரும்போது கண்டிப்பா அதோட டீவியேஷன் ஐ மீன் அதோட பாத் வந்து டீவியேட் ஆகும் இந்த மாதிரி டீவியேட் ஆகும் ஒன்னு கேப்பீங்க எப்படி சார் ஒயிட் லைட் இத்தனையா ஸ்பிளிட் ஆகுது ஏன்னா ஒயிட் லைட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிசம்ல விழுந்து வெளியே வரும்போது 7 கலர்ஸ் கொடுக்கும் எத்தனை கலர்ஸ் கொடுக்கும் 7 கலர்ஸ் கொடுக்கும் இல்லையா சோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டிஸ்பர்ஷன் சோ ஓகே அது நம்ம அப்புறம் பார்ப்போம் சோ அப்ப பாத்தீங்கன்னா பட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுது டிவியேட் ஆகுது அப்ப இது ஒரு லைட் ரே தான் பட் இது டிவியேட்டட் ரே இல்லையா அப்ப ஒரு லைட் ரே ஒரே ஒரு மீடியம்ல டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா வேற எந்த மீடியமும் இன்டர்ஃபியர் ஆகல யார் மட்டும்தான் இருக்கு இல்லையா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகாது எந்த ஒரு டிவியேஷன் இல்லாம ஸ்ட்ரைட்டா போகும் இதுக்குள்ள கூட பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்ப அந்தந்த மீடியமுக்குள்ள வந்து டிவியேஷன் இல்லாம லைட் வந்து டிராவல் ஆகும் ஆனா ஒரு தடை ஒரு ஆப்ஸ்டக்கிளோ இல்ல ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும் போதோ லைட் ரே வந்து என்ன ஆகுது டிவியேட் ஆகுது இல்லையா அப்ப இங்க எழுதலாம் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் லைட் ரே டிவியேட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சோ அப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னா சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டா ரேயா கன்சிடர் பண்ணிருக்கோம் இல்லையா கதிர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ரே ஆஃப் லைட் விச் கிவ்ஸ் ஒன்லி த இன்ஃபர்மேஷன் ஓகே ஒன்லி த இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிரெக்ஷன் ஆஃப் லைட் சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரே வந்து எதை மட்டும்தான் சொல்லும் அப்படின்னா லைட்டோட டிரெக்ஷன் இல்லையா ஆரோ மார்க் இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் லைட் இப்படி ஆரோ மார்க் போட்டோம்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆர் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் சொல்லும் இல்லையா சோ அப்ப அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம் ரே ஆஃப் லைட் கிவ்ஸ் ஒன்லி த இன்ஃபர்மேஷன் அபவுட்
only the information about the direction of light. Light oda direction mattum dhaan explain pannom the ray optics pora varaikkum ena light ah vandu nama ray maari dhaan consider ray ah dhaan consider pannirukom clear appo idu eda kudukadhu does not give any information about other characteristics of what other characteristics appadina endha colors pathiyo illaya edhayume vandu adu solladhu illaya so adhaadu color pathi endha information namakku kudukadhu இந்த ரே ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்ல இதோட நேச்சர் அது எதுவுமே நமக்கு அது என்ன பண்ணாது எக்ஸ்பிளைன் பண்ணாது அப்ப டஸ் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் த அதர் ப்ராப்பர்டிஸ் லைக் கலர்ஸ் இல்லையா அந்த கலர்ஸ் பத்தி அது எக்ஸ்பிளைன் பண்ணாது ஓகே அப்ப நம்ம இந்த ரே ஆப்டிக்ஸ்ங்கிற டாபிக்ல வந்து கலரை பத்தி நம்ம படிக்க மாட்டோம் சரியா ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு லைட் ரே இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன் இந்த லைட் ரே இதான் வந்து ஒரு லைட் ரே என்ன லைட்டா வந்து நம்ம ரேய கன்சிடர் பண்ணிருக்கோம் டிராவல் இன் எ ஸ்ட்ரைட் லைன் சோ சி திஸ் இஸ் வாட் த பாத் ஆஃப் த லைட் இஸ் கால்ட் ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது லைட் போகக்கூடிய அந்த பாதை என்னன்னு சொல்லுவோம் ரே ஆஃப் லைட் இதுதான் ரே இல்லையா அப்ப லைட் டிராவல் பண்ணக்கூடிய அந்த பாதை பாத்தா என்ன சொல்லுவோம் ரே ஆஃப் லைட் சோ சப்போஸ் ஒருவேளை அதே மாதிரி பண்டில் ஆஃப் லைட் ரேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிராவல் இன் எ ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இத என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீம் ஆஃப் லைட் ரேஸ் சொல்லுவோம் பீம் ஆஃப் லைட் ரேஸ் பீம் என்னது பல்க் அமௌண்ட் ஆஃப் பல்க் நிறைய நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப ஒரே ஒரு லைட் வேவ் டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா இல்ல லைட் வேவ் டிராவல் இன் எ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா ரே ஆஃப் லைட் சொல்லுவோம் நம்பர் ஆஃப் லைட் ரேஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட்டமா இருக்கு கத்தையா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பீம் ஆஃப் லைட் ரே அப்படின்னு சொல்லுவோம் சரி நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்ல போறோம் அப்படின்னா இந்த ரே ஆப்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த லைட் ரேயை வச்சு நம்ம எதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்னெல்லாம் ஃபினாமினா வந்து நம்ம இங்க பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் தென் ஹியர் திஸ் இஸ் இங்க நடந்துச்சு பாத்தீங்களா ஒயிட் லைட் பிரிசம்ல விழுந்து செவன் கலர்ஸ் வந்து என்ன ஸ்பிளிட் ஆயிடுச்சு சோ அதுக்கு பேர் வந்து என்னது டிஸ்போர்ஷன் தென் நெக்ஸ்ட் ஸ்கேட்டரிங் ஸ்கேட்டரிங் அப்படின்னா பட்டு இந்த மாதிரி சிதறிச்சு அப்படின்னா சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஃபினோமினா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டாபிக்ல பார்ப்போம் இல்லையா ஒரு லைட்டை வந்து ரேயை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சோ அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஃபினோமினா ஃபார் ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ராக்ஷன் டிஸ்போர்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் சோ இதை ஒவ்வொரு டாபிக்கை நம்ம வந்து தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணோம் சரி இதை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா அப்ப இங்க ஒரு லைட்டை வந்து எப்படி கன்சிடர் பண்றோம் ரேயை கன்சிடர் பண்றோம் அது டைரக்ஷனை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுமே தவிர வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸையும் அது என்ன பண்ணாது எக்ஸ்பிளைன் பண்ணாது ஓகேவா தேங்க்யூ